திண்டுக்கல்லில் டாஸ்மாக் ஊழியர்களின் நிரந்தர கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாநில துணைத் தலைவர் ராமு தலைமையில் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சுழற்சி முறை பணியிட மாறுதல் கொள்கை உருவாக்க வேண்டும். கவுன்சிலிங் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் பொது பணியிட மாறுதல் வழங்க வேண்டும். முறையற்ற பணியிட மாறுதல்களை ரத்து செய்திட வேண்டும். 10 ஆண்டுகள் பணியாற்றி வரும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று மேல்முறையீடு மதுக்கடைகளை மூட வேண்டும். ஒரு நாள் தொடர் பரவல் தடுப்பு ஏற்பாடு செலவினங்கள் மற்றும் கடை வெள்ளையடிப்பது உள்ளிட்ட பராமரிப்பு செலவு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொது செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொருளாளர் கோபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கொடுத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்பு வழங்கிவிடு.